இப்போது முட்டைக்கோஸ் பொரியல் போட்டு ஒரு மசாலா தோசை செய்ய போகிறேன். அதுக்கு தோசை ஊற்றியாச்சு. இந்த பக்கம் முட்டையே கலக்கி வச்சுருக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் பெரிய பெரிய மசாலாவும் போட்டு கலக்கிக்கலாம். கொஞ்சம் போட்டாச்சு, கலக்கிக்கலாம். இந்த மசாலாவிலே உப்பு, காரம், கொஞ்சம் புளிப்பு எல்லாமே இருக்குது. அதனால் எதுவுமே போடலை, இந்த பொடியை மட்டும் போட்டாச்சு. போட்டு இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். நம்ம முட்டை போட்டமாவே நல்லா வேக வைக்கணும். திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பொரியலை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ பொரியலை வச்சுக்கலாம். இந்த பெரிய பெரிய மசாலா போட்டதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் பொரியல் இல்லைன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மசாலா போட்டதுனால இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து மடக்கிட்டு காட்டுறேன். தோசை இந்தளவுக்கு வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் சாதா தோசைனா சும்மா லேசாகவே எடுத்துருவேன், நல்லா கொஞ்சம் வெள்ளையாகவே. இது மசாலா தோசை வந்து முட்டை இருக்கிறதுனால நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சட்னியும் ஊற்றியாச்சு. நம்ம வெறும் தோசை ஒரு நாலு சாப்பிட்றதுக்கு எப்படியும் ரெண்டு மூணாவது சாப்பிடுவோம், அதுக்கு இது ஒரே ஒரு தோசை போதும். இதில் காயும் இருக்குது, முட்டையும் இருக்குது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் சட்னியும் வச்சுட்டேன், இனிமேல் சாப்பிட்லாம்.